start. Welcome to Gokul Thinking. Gokul Thinking channel parunga, subscribe pannunga. Bell button press pannunga, comment pannunga. Vaanga innikku nama enna seiyalam paakalam. இட்லிக்கு நம்ம மாவாட்டுவோம். அது கூட கொஞ்சம் உளுந்து ஜாஸ்தி போட்டு ஆட்டிட்டீங்கன்னா ஒரு கை உளுந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப்பு கேப்பமாவு, ராகி தோசை. கேப்பமாவுன்னு எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவோம், இந்த பக்கம் ராகி. இந்த இது ரெண்டையும் ஒன்றா கலந்து வச்சுட்டு தோசை செஞ்சு சாப்பிட்லாம். அடிக்கடி களி சாப்பிடாதவங்க இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க மாவை கலக்கி வச்சிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு கப்பு கேப்பமாவு கரெக்டாக இருக்கும். நான் ரெண்டு பேர் இருக்கவங்களுக்கெல்லாம் அழகாக தோசை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மாவு உளுந்தியும் கேப்ப மாவும் சேர்த்து கலக்கி வச்சுக்கிறோம். கலக்கி வச்சுட்டு எப்பவும் போல் தோசை காலையில் புளிச்சு ஒட்டி சுட்டிங்கன்னு டேஸ்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு பாருங்கள் தோசை செஞ்சு காமிக்கிறேன். ராகி தோசை நம்ம ராகி தோசை கேப்ப தோசை, அதுக்கு சட்னி ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் வெங்காயம், ரெண்டு வெள்ளைப்புடு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், ஒரு மூணு தக்காளி, கொஞ்சோல புளி. வாங்க இதை அரைச்சிடலாம். இப்போ தோசையும் ரெடி பண்ணிடலாம். பாருங்க இப்போ நம்ம ராகி தோசை ஊற்றிடணும். பாருங்க இந்த மாதிரி ஊத்திக்கிங்க. தோசை ரெடி ஆயிட்டு இருக்கு. நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு. உபயான ராகி தோசை கேப்ப தோசை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சைட் டிஷ்ஷு தக்காளி வெங்காய சட்னி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. களி சாப்பிட்ற பதில் தோசைன்னா பசங்களும் சாப்பிடுவாங்க. கோகுல் திங்கில் சேனல் பாருங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோகுல் திங்கிங் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.